हेलो स्टूडेंट्स आई एम रमणन इन द वीडियो ले सीबीएसई क्लास 6 आरडी शर्मा सॉल्यूशंस एक्सरसाइज 1.10 ले सम नंबर 9 பார்க்க போறோம் which of the following is meaningless எது இதுல சரியில்லை அப்படினு கேக்குறாங்க முதல்ல சரியா இருக்குதா இல்லையானு எல்லாத்தையும் வர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும் சோ ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம சரியா வர்க் பண்ணி பார்த்தறலாம் நமக்கு தான் நல்லா தெரியுமே நாம ஏன் பயப்பட போறோம் இப்போ பாருங்க இது வந்து இது ஒரு 100 இல்லையா நமக்கு c ஓட வேல்யூ என்ன सी ओड वैल्यू ना 100 इधर नोड वैल्यू ना 100 200 अप इंद पार्ट पाती है ना नमक सब्ट्रैक्शन ला वर्द वर्वे गुड़ा दिल्ला इधर वंदे सब्ट्रैक्शन ला वर्द ओके ये ना उर स्टैंडर्ड न्यूमरल लग मुन्ना डी बिगर नंबर वर्म डे सब्ट्रैक पन नंबर लाइक एवरी ना 3000 इलिया माइनस 200 एवरी पन नंबर यों इलिया इधर लर्न्डी इधर सब्ट्रैक पन नंबर इलिया अप சோ இது ஸ்ட்ரிக்ட்லி நம்ம இப்படி டைரக்டா போட்டா இப்படி வரும் சம்ல குடுத்துக்கிற மாதிரி போட்டோம்னா 200 - 3000 னு வரும் இது மீனிங்லெஸ் இல்லையாது தப்பு கிடையாது இது வந்து நிச்சயமா செய்ய கூடாத வேலை இதுவே வந்து ஒரு 10 அந்த மாதிரி இருக்கலாம் ஒரு c 200 இருக்கு இங்க வந்து ஒரு வேல்யூ இருக்கு 10 னா இப்போ ஒரு 100 ல இருந்து 10 சப்ராக்ட் பண்றோம்னா we get 90 plus 100 ஓகே 90 plus 100 னா நம்ம ஈஸியா செய்ய முடியும் எதுவுமே இப்ப கரெக்ட்டா இருக்கணும் இல்லையா அந்த பார்ட் சரியா இருக்கணும் இல்லையா இது சரியா இல்லையே அதனால ஃபர்ஸ்ட் பார்ட் கிடையாது சோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மீனிங்லெஸ் அடுத்துதா செகண்ட் சப்டிவிஷன் 3000 இல்லையா k + k + k 3000 200 9 சோ 3209 இது ஓகே அடுத்துதா சப்டிவிஷன் 3 d ங்கற வேல்யூ அடுத்துதா 10 கொடுத்திருக்காங்க d ஓட வேல்யூ என்ன நமக்கு 500 490 இப்படி கொடுக்க கூடாது நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் ஸ்டாண்டர்ட் நியூமரலுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்பர் ப்ளைனா கொடுக்க கூடாது இதுக்கு முன்னாடி ஏதாவது இருக்கணும் அப்படி இருந்தாதான் இது மாதிரி கொடுக்கலாம் இல்லையா அப்ப இந்த மாதிரி கொடுக்க கூடாதும்போது இது ரூல் படியே இது தப்பு சோ திஸ் இஸ் மீனிங்லெஸ் 3rd சப்டிவிஷன் மீனிங்லெஸ் அடுத்துதா 4th சப்டிவிஷன் பாருங்க 100 c ஓட வேல்யூ வந்து 100 இது வந்து 5 அப்ப 100 - 5 என்னது 95 சோ திஸ் இஸ் ஓகே ஓகே அப்ப ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனும் 3rd சப்டிவிஷனும் மீனிங்லெஸ் சோ அது வந்து ஆன்சர் தப்பு அதனால அந்த மாதிரி போட கூடாது ஓகே நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஸ்டூடண்ட்ஸ் थैंक यू